இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு அமெரிக்கா அதிரடி தடை. உடன் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. ஜனாதிபதியுடன் செல்ஃபி எடுத்த சர்ச்சையில் சிக்கிய நபர் பதவி நீக்கம். மஹிந்த பிறப்பித்த உத்தரவினால் அதிர்ச்சியில் உறுப்பினர்கள். இலங்கையில் நிலவும் கடும் குளிரின் காலநிலை. இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக பலி. பிரித்தானியாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பாரிய வெடி விபத்து. ஒருவர் பலி, பலர் மாயம். மாண்டஸ் புயல் பாதிப்பால் 5 பேர் உயிரிழப்பு. தலா ரூபாய் 400,000 இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் தகவல். மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரபாத் புலவத்தை என்ற ராணுவ அதிகாரிக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. 2008 ஊடகவியலாளர் கீத் நோயார் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவே அவருக்கு தடை விதிப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த அதிகாரி சித்திரவதை மற்றும் அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற வகையில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டார் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாவட்டம் மற்றும் மாகாண மட்டங்களில் மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி கொண்டு செல்வதை நிறுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாண்டாஸ் புயல் காரணமாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கால்நடைகள் திடீரென உயிரிழக்கின்றன. இதன் காரணமாக பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே ஜனாதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அலரி மாளிகையில் ஜனாதிபதியுடன் செல்ஃபி எடுத்த ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதிநிதி ஒருவர் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற விருந்திற்கு இந்த நபர் வந்து செல்ஃபி எடுத்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து அந்த நபர் உரிய புகைப்படத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். எவ்வாறாயினும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு குறித்த நபர் ஊடக பிரிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு வேட்புமனுக்களை வழங்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச பொதுஜன பெரமுனாவிற்கு அறிவித்துள்ளமை கட்சிக்குள் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கு பொதுஜன பெரமுனா தீர்மானித்துள்ளதால் பொதுஜன பெரமுனாவின் தலைவர் மஹிந்த இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். அத்துடன் இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது அரசியல் கிராம மக்களுடன் இணைந்து நடைமுறையில் செயற்பட்டுள்ளாரா என்பதுடன் கல்வியிலும் முதன்மை கவனம் செலுத்துமாறு மஹிந்த அறிவித்துள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனாவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ச கட்சி தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் மஹிந்தவை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்பதால் உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த உறுப்பினர்கள் அனைவரும் மஹிந்தவுடன் அனைத்து கால பகுதியிலும் இணைந்து செயற்பட்டவர்கள் என கூறப்படுகின்றது. குறிப்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திறமையான இளம் பிரதிநிதிகளை முன்வைப்பதில் அதிக கவனம் செலுத்த பொதுஜன பெரமுனா தீர்மானித்துள்ளது. பொதுஜன பெரமுனா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக விண்ணப்பங்களை தனித்தனியாக ஆராயவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் குளிர் காலநிலை காரணமாக கந்தளை பிரதேசத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கந்தளாய் ராஜ அல பிரதேசத்தைச் சேர்ந்த 2.5 மாத குழந்தையும் கந்தளாய் பேராறு பகுதியைச் சேர்ந்த 3 வயது குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 குழந்தைகளும் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதுடன் அதில் ஒரு குழந்தை நுரையீரல் கோளாறினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த 2 மாத குழந்தை நுரையீரல் தொடர்பான நோயினால் முன்னர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் குளிர் காலநிலை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தானியா எஸ்சி தீவின் தலைநகரான செயின்ட் ஹெலியாலின் 3 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலர் காணாமல் போயுள்ளதுடன் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குடியிருப்பு கட்டிடத்தில் திடீரென
குண்டு வெடித்த போன்று பலத்த சத்தம் எழுந்தது. சத்தம் வந்த சில வினாடிகளில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் கட்டிடம் முழுமையாக சிதைந்து தரைமட்டமானது. இதில் அருகிலுள்ள குடியிருப்பு கட்டடமும் சேதனம் அடைந்துள்ளது. விபத்து பற்றி தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணி தொடர்ந்தும் நடைபெறுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எஸ்சி முதல்வர் கிருஷ்ணினா மோர் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் குண்டுவெடிப்பால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான மண்டாஸ் புயல் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் முழுமையாக கரையை கடந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியதாவது, மண்டாஸ் புயல் பாதிப்பால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் 400,000 இழப்பீடாக வழங்கப்படும். புயலால் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும். 98 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. மீனவர்கள் யாரும் ஆபத்தில் இல்லை. புயலால் 40 இயந்திர படகுகள், 160 வலைகள் சேதமடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. 694 மரங்கள் சாய்ந்துள்ளன. புயலால் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்றப்பட்டு 216 இடங்களில் நிவாரண மையம் அமைக்கப்பட்டிருந்தது. 10,743 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.